हाय फ्रेंड्स, वेलकम टू केपी ओम रेसिपीज। नाम इनके चिकन सुवयान और रेसिपी से ये पोरों चिकन पेपर फ्राई। वांग चिकन पेपर फ्राई के तेवयान और मसाला रेडी पनिकलां। और पैन वच्चिरुक्केन, रेंडु स्पून मिळगु सेर्त्तुक्करेन, அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன், கால் ஸ்பூன் சோம்பு, சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை, ஒரு ரெண்டு கிராம்பு, இதெல்லாம் சேர்த்து மிதமான தீயில் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதே பேனில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும், பொன்னேறும் ஆறவள்ளியும். ஃப்ரெண்ட்ஸ், இது வழியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ஓரளவுக்கு வெந்து வந்துச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது சிக்கன் பீஸஸ் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் சிக்கன் க்ளீன் பண்ணி கொஞ்சம் மஞ்சள்தூள் உப்பு சேர்த்து ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துட்டு அதோட கிளறி விட்டுருங்க. எண்ணெயில் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகும்போது ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சிக்கனில் நான் உப்பு போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி விடும் சிக்கன்லேருந்து. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், நீங்கள் தேவைன்னா 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். பாருங்க, இது நல்லா எண்ணெயிலே நல்லா 1/4 பாகத்து வெந்து வந்தாச்சு. இப்போ ஒரு 100 ml தண்ணி சேர்த்துக்கின்னு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் ரெடி ஆகிடும். மூடி போட்டாலும் நடுவில் கொஞ்சம் எடுத்து கிளறி விட்டுக்குவோம், இல்லைனா அடி பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லேசாக கிளறி விட்டுக்குங்க. திரும்பி மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பரான பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப சுவையாக இருக்கும்.
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு வேறு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், அருமையான மிக சுவையான சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.